ஏய் அவ வரணும் உனக்கு எப்படி தெரியும் என்னது எனக்கு எப்படி தெரியுமாவா ஒரு வாரமா எவ்ளோ ஃபோன் பண்றேன் எவ்ளோ மெசேஜ் பண்றேன் ஒண்ணுத்துக்கும் ரிப்ளை காணோம் அப்புறம் போட்டேன்னு நான் விட்டுட்டேன் அப்புறம் அப்புறம் பார்த்தா இன்னைக்கு காலையில ஒரு மெசேஜ் நான் வந்துட்டு இருக்கேன்னு அது எனக்கு என்ன சொல்லல ஏய் எனக்கு எப்படி தெரியும் இதுக்காக சிங்கப்பூர்ல இருந்து இங்க வருவானே வந்தா பாத்துக்கலாம்னு நினைச்சேன் இவன் என்னடா ஏதோ ஸ்கூல் பைய மாதிரி நடந்துட்டு இருக்கான் யூனிஃபார்ம் மட்டும் போடல ஏய் வாடா சரக்கு போலாம்டா ஏய் வா டேய் என்னடா வா நீ எந்த விட்டு அடம்ப நிக்கிறா கொஞ்சம் என்ன சுபா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் வா ஜானு சாக்லேட் எனக்கு தான் வாங்கி வந்திருக்கா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுண்டா எத்தனாவது மாசம் ஏழாவது மாசம் ரெண்டாவது குழந்தை இத்தனை பேர் வருவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல நீதா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி ஆமா எப்படி இருக்கு எல்லாரும் வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திடுவாங்களோன்னு பயந்தே போயிட்டோம் ஏன்னா சாப்பாடு வேற நிறைய ஆர்டர் பண்ணிட்டோம்ல நல்ல வேலை வந்துட்டாங்க என்ன நேரா எருமை என்னடா சின்ன புள்ள மாதிரி பலூன் வச்சு விளையாடிட்டு இருக்க வாடா இல்ல நீ போ வாடா டேய் போடா ஜானு வந்திருக்கடா வாடா இல்ல வாடா 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 டேய் போடாங்க ஐயோ வயசாயிடுச்சுடா எனக்கு ஸ்கூல்ல அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்க வாடா போலாம் மரியாதை போடா போடா என்னாச்சு வாடான்னு கூப்பிட்டா அடிக்கிறான் என்ன அவன் கிடக்கிறான் என்ன ஒன்னும் இல்லை ஜானு அது வந்து ராம் வந்திருக்கான் மன
மேம். பிரபு. எஸ் மேடம். பாரதி. எஸ் மேம். பாக்யா. பிரசன்ட் மேம். ஜானகி நாகராஜ். ஜானகி. பிரசன்ட் மேம். கே ரமேஷ். எஸ் மிஸ். முரளி. எஸ் மேம். சுபாஷினி. பிரசன்ட் மேம். யுவராஜ். பிரசன்ட் மேம். எவ்ரிபடி ஓபன் யுவர் புக். மேம், ராமச்சந்திரன் தீர்த்தஹள்ளி. நீங்க அந்த பேரு கூப்பிடல மேம். அந்த பேரு ரிஜிஸ்டர் புக்ல இல்ல. பா, ஆபீஸ் ரூம்ல கேளு. சிட் டவுன். ராமச்சந்திரன் 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 டீசி வாங்கிட்டு போயிட்டானே. எப்பவும் அண்ணா அண்ணன் ஓட்டிக்கிட்டே இருப்ப, எங்க போனானு உனக்கே தெரியாதா? நிஜமா எனக்கு தெரியாது. நான் நேத்து தான் ஊர்ல இருந்து வந்தேன். எதுக்காக அவ ஸ்கூல விட்டுட்டு போனா? நீ கவலையப்படாத, நான் ஈவினிங் அவ வீட்டு கிட்ட போய் பாக்குறேன். சரியா, வாடா. அவங்க அப்பாக்கு நிறைய கடன் ஆயிடுச்சான். அதனால அவங்க தாத்தோட வீட வித்துட்டு வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ராத்திரியோட ராத்திரியே பெங்களூருக்கு போயிட்டாங்களாம். இதை தவிர வேற யாருக்கும் எதுவும் தெரியல. அவனுக்கும் அவங்க அம்மாக்கும் ஊரை விட்டு போறதே ராத்திரி தான் தெரியுமா? விட்டு போ.